வணக்கம். நான் வந்து பாலசுப்ரமணியம், சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸர். ஸோ நாங்கள் வந்து ஒரு 30-35 ஆண்டு காலமாக இந்த ட்ரைனிங் துறையில் இருக்கோம், எஜுகேஷன் ட்ரைனிங் துறையில். ஸோ வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ட்ரைனிங், அதில் நிறையா வந்து பயிற்சிகள் கொடுப்போம். மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் அந்த ஹார்வர்ட் அந்த ஸ்டைலில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் அதில், டேனியல் கோல்மேன், நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் சர்வை பண்ண முடியும் இந்த இதில். ஸோ அந்த ட்ரைனிங் அது ஒரு சைடு, ஸ்பிரிச்சுவல் சைடு, ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் அவங்க ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா, அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த அக்குடச் ட்ரைனிங் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனபோது, உடல் வந்து அதுவே தன்னை குணப்படுத்திக்கும், நீங்கள் எதுவுமே மருந்து எடுத்துக்க வேண்டாம், பாடி இஸ் அ செல்ஃப் ஹீலிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. அது ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி ஒரு கேஷுவலாக ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் ஐயாவினுடைய ஒரு ஐடியா, வேறு யாரோ பேசினாங்க அது கூட. மைண்ட் இஸ் அன் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், ஜஸ்ட் லைக் பாடியில் நிறைய இது இன்வாலண்டரி மாதிரி, மைண்ட் இஸ் ஆல்சோ இன்வாலண்டரி. அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அதுவே இயங்கும். அதே ஐடியா, மைண்ட் வில்ஸ் இஸ் அ செல்ஃப் ஹீலிங் சிஸ்டம், அதை விட்டுட்டேன். அந்த ஐடியா ஒரு அடி அடிச்சது மண்டையில். இது வரைக்கும் நாங்கள் ட்ரெயின் பண்ணது எல்லாமே மைண்டை கண்ட்ரோல் பண்ண, பாசிட்டிவ் திங்கிங், ஆல்வேஸ் அவாய்ட் நெகட்டிவ் திங்கிங். யாராவது நெகட்டிவாக பேசினா கூட கேன்சல், கேன்சல்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் ட்ரைனிங்கில், சில்வா மைண்ட் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. அந்த இது அதுலேயும் எஃபெக்ட் இருந்தது. பட் இவர் சொன்னதில் வந்து ஒரு ஃப்ரீடம், அந்த ஒரு ஐடியா, ஒரே ஒரு ஐடியா தான். அப்புறம் அதை வந்து நாங்கள் இந்த ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால உடனே ஒரு புக்ஸ் எல்லாம் எடுத்து படித்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்ததுக்கப்புறம் தான் இவருடைய ஐடியா பற்றி கிளியராக புரிஞ்சுது. ஸோ இங்கே சொல்ல வேண்டியது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஐ வாண்ட் டு சே என்னென்னா, இவருடைய ஒர்க்கை சைல்டிஷ்லி சிம்பிள். ஸோ அது என்ன சொல்கிறது, யாரோ சொன்னான்னு சொன்னாங்க, ஸோ சிம்பிள் அண்ட் ஸோ ப்ரொஃபவுண்ட் ட்ரூத். அண்ட் இதில் வந்து எப்படி சொல்லலான்னாக்கா, இவரது வந்து புட்டிங் தி கார்ட் பிஃபோர் தி ஹார்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, புட்டிங் தி ஹார்ஸ் பிஃபோர் த கார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது, நிறையா சிலதெல்லாம் யோகா சைடு, சிலதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் சைடு, பகவத்கீதை உபனிஷத் அதெல்லாம் ஒரு சைடு. எல்லா இதையும் ஒரு ப்ராப்பர் பர்ஸ்பெக்டிவில் கிளியராக நீங்கள் வந்து ஹார்ஸை வந்து கார்ட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். அது மாதிரி இவருடைய ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாக்க எல்லாமே ஒரு ப்ராப்பர் பர்ஸ்பெக்டிவில் வந்துடுது. யோகா அவர் சொல்லிட்டார் பாருங்க, நிறைய இது நம்ம கேட்டபோது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், யோகா பேஸ்டு, அது ஒரு சிஸ்டம், அது அது எங்கே ஒர்க் ஆகுது நமக்கு, புற உலகத்துக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி, ட்ரெமெண்டஸ் கிளாரிட்டி, அது வந்து இந்த இதனால் எனக்கு கிடச்சிது. அண்டு இங்கே ஆர்கனைஸ் பண்ண இவங்க எல்லாருமே ஒரு ரொம்ப ஒரு சின்சியர், ஹானஸ்ட். வந்திருந்த பார்ட்டிசிபெண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். சார் வந்து அவங்களுடைய யூடியூப் வீடியோஸில் எக்கச்சக்கமாக பார்த்துட்டு தான் வந்தோம். அம்மா பேசினது கூட நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ அதனால் இங்கே வந்து ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். யோகா செஷன் அதுலேயும் ஒரு லேர்னிங், என்ன ரொம்ப நல்ல லேர்னிங் கிடச்சிது யோகா செஷனில். எல்லாரோட இன்ட்ராக்ட் பண்ணுது, இதுலேயே 2-3 கூஹீலர்ஸ் வந்திருக்காங்க, தனபால் சார், அவங்களோட இந்த ட்ரெக்கிங் போகும்போது கூட ஒரே லேர்னிங் தான். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா அதில் ட்ரெமெண்டஸ் லேர்னிங். அண்ட் ரியலி விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எங்களால் என்ன லெவல் முடியுமோ நாங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.